நம்மை விட எத்தனையோ பேர் நல்லவர்கள் இருந்தாலும் இந்த உலகத்துல அவருடைய நன்மையை ருசிக்க கூடிய பெரிய பாக்கியத்தை அவர் நமக்கு ஈவாக தந்திருக்கார். நேற்றைக்கு ஒருத்தர் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், டெத் அப்படின்றது நல்ல நியூஸா கெட்ட நியூஸா? டெத் அப்படின்றது நல்ல நியூஸா கெட்ட நியூஸா? கெட்ட நியூஸ் தான் அப்படின்னு. அப்புறம் ஏன் இயேசுநாதர் இருந்தது குட் ஃப்ரைடே அப்படின்றாங்க? அப்ப இயேசுநாதர் இருந்தது குட் ஃப்ரைடே அப்படின்னா அப்புறம் நல்ல நல்ல ஃப்ரைடே தானே? அது என்ன துக்க வெள்ளி இல்லை இல்லை நல்ல வெள்ளி தானே? அதை எதுக்கு அப்படி சொல்றாங்க? அது அவர் டெத்து தானே ஆயிட்டாரு அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், உலகத்துல இருக்கிற லட்சக்கணக்கான பேருடைய மரணம் அது கெட்ட நியூஸ், ஆனா என் இயேசுனுடைய மரணம் குட் நியூஸ், அது நல்ல நியூஸ், அது கெட்ட நியூஸ் கிடையாது. அவர் அன்னைக்கு மறிச்சதுனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் ரொம்ப சாட்சியாய் வெற்றியா இருக்கிறோம். அதனால சோ எல்லாருடைய மரணத்தினுடைய நாளையும் பேட் டே அப்படின்னு சொல்லலாம், ஆனா என் இயேசுனுடைய நாளை குட் ஃப்ரைடேன்னு சொல்லணும், அது புனித வெள்ளி தான். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு அந்த இயேசுனுடைய அன்பு இன்னும் போய் சேராமல் இருக்கும்போது அந்த கல்வாரி ரத்தம் உங்களை தொடுறதே, நம்மை தொடுறதே பெரிய பாக்கியம். வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையினுடைய உயர்வனுடைய ஆரம்பம் எங்கே ஃபிக்ஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கல்வாரியை ரசிக்கிறதில் தான் ஃபிக்ஸ் பண்ணப்படுது. யார் ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த கல்வாரி காட்சியை வந்து மனசுக்குள்ள நினைச்சு அந்த கல்வாரி காட்சியை நினைச்சு அழுது அந்த கல்வாரி காட்சியினுடைய அந்த தியாகத்திற்கு மதிப்பு கொடுத்து அந்த இரத்தத்தால் கழுவப்படுறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தருடைய ஃபியூச்சரும் நான் நம்புறேன், நிச்சயமா சொல்றேன், உங்க தலையெழுத்து அம்மா எழுதுனது மாதிரி இல்லை, அப்பா எழுதுன மாதிரி இல்லை, விசேஷமா எழுதப்படும். ஆமே. சோ கல்வாரியை நம்முடைய வாழ்க்கையில் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் அல்ல, அடிக்கடி நம்ம நினைக்கணும். கல்வாரியை நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு காணப்படுகிற உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்கிற பாடுகளெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியவே தெரியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய சகிப்புத்தன்மையை முழுமையாய் கற்றுக் கொடுத்தது எங்க அப்படின்னு சொன்னால் செல்லுவதாங்க கற்றுக் கொடுத்து அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாராம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கைகளை உயர்த்தி அந்த சிலுவையினுடைய ஆண்டவரே, உம்முடைய சிலுவையினுடைய அந்த மகிமை, அந்த தியாகம், அந்த பொறுமை, அந்த அன்பு என் மேல அப்படியே இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். பாடலாம் அந்த பாட்டை இன்னொரு விசை கூட. சோ ஆண்டவரே, என்னை நினைச்சதற்காக எனக்கா ஒரு எனக்கா இத்தனை கிருபை, என்னை விட எத்தனையோ பேர் தகுதியா இருந்தோம், அந்த கல்வாரி ரத்தம் என்ன தேடி வந்ததற்கா, எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை, எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை, என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி சத்தமா, என்னை விட தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் வாழவை உங்க கிருப, உங்க முழு பலத்தோடு அப்பா, உங்க கிருப நன்றி ஆண்டவரே, பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாம தணிந்து போனவனா, பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாம தணிந்து போனவனா, தரிசா இப்பவே உங்க
கல்வாரி சிலுவை மறுபடியும் ஒரு டைம் என் பிள்ளைய துவக்கட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா. துவக்கி வைத்தவரே உங்க கிருபை அப்பா. இந்த பாட்டை பாட 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 நிறைய பேருடைய தோல்வியிலிருந்து கர்த்தர் ஜெயத்தை தரப்போற, நிறைய பேருடைய தரிசான நிலத்துல ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை வைக்க போறார். ஒருவேளை ஒரு காலத்துல இப்படி இருந்தோன்னு இந்த பாடல் எழுதலாம், ஆனா இந்த ஜெபத்துல அட்டன் பண்ற சிலர் என் வாழ்க்கை இப்படியேதான் பாஸ்டர் இருக்குது, எனக்கு ஒரு தரிசான நிலம் மாதிரிதான் இருக்குது, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் தெரியல. ஆனா நான் நம்புறேன், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்துல தன்னுடைய ரத்தத்தையே சிந்தின ஆண்டவருடைய ரத்தம் இன்னைக்கும் பேசிட்டு இருக்குது. அவருடைய ரத்தத்தினுடைய வல்லமை குறைஞ்சு போகவே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரிய சாட்சி வந்து என்னுடைய திருச்சபையில ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு சிஸ்டர் வந்து திடீரென்று அவங்களுடைய 2 கண் பார்வையும் ரொம்ப டவுன் ஆயிட்டே வந்துருச்சு. அப்போ டாக்டர்கள் வந்து அவங்கள செக் பண்ணிவிட்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு உங்களுடைய நரம்புகள் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணினாலும் அது சரியாகும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை அப்படின்னாங்க. அப்போ ஒரு நாள், இது எங்களுக்கு தெரியாது, ஒரு நாள் அவங்க ரொம்ப உடஞ்சி போய் வந்துட்டு இந்த திருவரந்து பந்தி கொடுக்கும்போது அந்த ரசம் கொடுப்போம் பாருங்களேன், அவங்களுக்கு அப்படி ஒரு விசுவாசம். ஸோ அதுக்காக அப்படியே நம்ம எல்லாரும் பண்ணணும்னு நான் சொல்லலை, அவங்களுக்கு அன்றைக்கி ஒரு ஃபெய்த்து, சரி இது ஆண்டவருடைய ரத்தம் தானே, இயேசுனுடைய ரத்தம் தான் எல்லா வியாதிகளையும் சுகமாக்கும்னு நம்ம வந்து வாசிச்சிருக்கோமே, ஆண்டவரே இது உங்க ரத்தம்னு நான் நம்புறேன், இது ரத்தமா மாத்துங்கன்னு சொல்லி ஒரு விரல்னால அந்த ரசத்தை தொட்டு தன்னுடைய கண்களில் வந்து வச்சிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், இன்னைக்கும் திருச்சபைக்கு வர்றாங்க, கர்த்தர் ஆபரேஷனே இல்லாம 2 கண்களையும் பரிபூரணமான. சோ நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர் கர்த்தர். உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு இது புரியாம இருக்கலாம், அதனால நான் நம்புறேன் அவருடைய ரத்தம் எத்தனை வருடங்கள் ஆனாலும் திரும்பவும் பேசிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்ல இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தரிசு நிலத்தை என் தேவனாகிய கர்த்தர் செழிப்பான காடாய் கர்த்தர் மாற்ற போகிறார், அவருடைய கிருபை வாழ வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அடுத்த சரணம் ரொம்ப அழகா இருக்கும். தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவன் தான், ஆனா அற்பமான என்னை கர்த்தர் அற்புதமாய் மாற்றி அற்புதங்களை செய்ய கர்த்தர் வைக்க போறார். ஹாலேலூயா. கரங்களை தட்டி அந்த பாடலை ஆமே நன்றி பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் அறுவடை காணாமல் தனிந்து போனவன் பாட பாட அந்த கிருபை மறக்கப்பட்டவன் தனிந்து போனவன் தரிசான தரிசன இப்ப சொல்லுவோம் உங்க கிருபை என வாழ உங்க கிருபை நீ நல்லவரப்பா. பார்த்து சொல்லுங்க என்ன விட தகுதியாக என்ன விட தகுதியாக நன்றி உங்க கிருபை சொல்ல 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 வாழ வைக்கிற கர்த்தருடைய கிருபை
இப்பவே அந்த இரத்தத்தினுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா, தொடட்டும் ஆண்டவரே, தொடட்டும் ஆண்டவரே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்தப்பட்ட இரத்தம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில உயிர்ப்பிப்பை கொடுத்ததோ, இந்த பாடலை பாட 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 தோல்வி நாளங்களில் மூழ்கி போன நிறைய பேரை அந்த இரத்தத்தின் வல்லம் அப்படியே தூக்கி எடுக்கட்டும் ஆண்டவரே, நிறுத்தட்டும் ஆண்டவரே. இனி தோல்வி இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை உண்டாவதாகப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. தோல்வி நாளங்களில் மூழ்கி போனவனா, வாழ்ந்திடும் நோக்கம் தானே இழந்து போனவனா, தோல்வி நாளங்களில் மூழ்கி போனவனா, வாழ்ந்திடும் நோக்கம் தானே இழந்து போனவனா. அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே இயேசுவே. இப்ப சேர்ந்து உங்க கிருபை, அவருடைய கிருபை எங்களை வாழ வைக்கும். பாடல பாட 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 வாழ வைக்கிற தெய்வமே, உங்க கிருபை. இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வீட எத்தனை இருந்தும் என்ன மட்டும், எஸ் இந்த வார்த்தை சொல்லி சொல்லி ஆராதிக்கிற ஒவ்வொருவர் மேலும்